குபேரன் வந்து ராசிக்குள்ள எங்க இருக்கிறாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சு அது மூலமா வந்து எங்களுக்கு செல்வம் எல்லாம் சேர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்றாங்களே, இது உண்மைதானா? முதல்ல யூடியூப்ல அதுல இதுல எல்லாம் இந்த கேள்விதான் கேட்டுட்டு இருக்காங்க, குபேரனை எப்படி மீட் பண்றது, குபேரனோட செல்வத்தை எப்படி அள்ளிட்டு வர்றதுதான் கேட்டுட்டு இருக்காங்க. குபேரன் சொல்லி இப்ப எனக்கு குபேரன் இருக்கிற இடத்த தெரிஞ்சதுன்னா நான் எதுக்கு உங்களுக்கு காமிக்கணும்? அதை நீங்க என்ன மாதிரி வசதி ஆயிட்டீங்கன்னா என்னால ஏத்துக்க முடியுமா? சங்க நிதி அப்படிங்கிறது 14 சைஃபர் ஒன்று போட்டு, பதும நிதிங்கிறது 36 0. இந்த ரெண்டு நிதியும் குபேரன்ட்ட இருக்கிறதா புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விதம். அப்போது இந்த குபேரன் இருக்கிற இடத்த வந்து நான் வந்து சொல்லி கொடுக்கலாம் ஒரு ஒரு ஜாதகத்துலேயும், அப்படி சொல்லி கொடுத்தா உங்களுக்கு குபேர சாபம் வரும்னு ஒரு பாயிண்ட் சொன்னார். இலங்கைக்கும் குபேரனுக்கும் இடையில வந்து ஒரு புராண ரீதியான தொடர்பு எல்லாம் இருக்கு அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கே தெரியும். அண்மை காலத்துல இலங்கையில இருக்கிற பொருளாதார பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா இப்ப குபேரன் இலங்கையை கைவிட்டார் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாமா? ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு ராசி இருக்கும் இல்லையா? அதே போல நம்ம ஒரு நாடு இருக்கு இல்லையா, நாம இருக்கிற ஊர் இருக்கு இல்லையா, இந்த ஒரு ஒரு ஊரும் ஒரு ஒரு ராசிக்கு உட்படும். அப்ப இலங்கை என்ன ராசியில வருதுன்னு நம்ம பார்க்கணும். சார், இப்போ ராசியை பொறுத்த வரைக்கும் குபேரன் வந்து ராசிக்குள்ளே எங்கே இருக்கிறாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சு அதை தேடி எடுத்து அது மூலமாக வந்து எங்களுக்கு செல்வம் எல்லாம் சேர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்கிறாங்களே, இது வந்து வாய்ப்பு இருக்கா? இந்த மாதிரி குபேரனை தேர்ந்தெடுத்து அதை கண்டுபிடிச்சு நாங்கள் இந்த மாதிரி செல்வ செழிப்பு ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இதுக்கான பரிகாரங்கள் இருக்கா? அல்லது இது உண்மைதானா? முதல்ல இல்லை கேள்வி ரொம்ப பொதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் அதில் இதில் எல்லாம் இந்த கேள்வி தான் கேட்டுட்ருக்காங்க, குபேரனை எப்படி மீட் பண்ணுறது, குபேரனோட செல்வத்தை எப்படி அள்ளிட்டு வர்றதும் கேட்டுட்ருக்காங்க. உண்மையிலே ரொம்ப தெரிஞ்சுக்கணும், எல்லாருடைய ஜாதகத்திலும் குபேரனுங்கிறது உண்டு, எல்லாருடைய ஜாதகத்திலும் யமனுங்கிறதும் உண்டு, இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும். எல்லாருடைய ஜாதகத்தில் எல்லா கடவுளுடைய அம்சங்களும் உண்டு. நம்ம இந்தருடைய கோள்கள் எல்லாத்தையுமே நம்ம முதல்ல கண்டுபிடிச்சிட்டோம், அப்போ கடவுள்கள்லாம் நம்ம வைக்கலை, திரும்ப வந்து இந்தந்த கடவுள்களுக்கு இந்தந்த கோள்கள் அப்படின்னு எடுக்கிறோம். அப்போது குபேரன் அப்படின்னா குபேரனை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கணும். குபேரன் அப்படிங்கிறது என்ன என்ன நோக்கம், என்ன கடவுள்லாம் கண்டுபிடிக்க முடியாது, இதெல்லாம் புராணத்துப்படி நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஜாதகத்தில் சந்திரனை வந்து குபேரனாக எடுத்துப்பாங்க, ஜாதகத்தில் சந்திரனை தான் குபேரனாக எடுப்பாங்க. இந்த சந்திரன் எங்கே இருக்குது, அந்த சந்திரனை எந்தெந்த கிரகங்கள்லாம் பார்க்குது, சந்திரன் எந்த கிரகத்தோட தொடர்பு இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அந்த இடத்துக்கு நேரம் அது ஒரு முயற்சி தான், தங்க வேட்டை மாதிரி தான், கிடைச்சாலும் கிடைக்கலாம் கிடைக்காமலும் போகலாம். இப்போ உண்மையிலேயே இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், நம்ம சொந்தக்காரங்க ஏதோ ஒரு நல்ல தொழிலை பண்ணி நல்ல வசதி ஆகிட்டாங்கன்னா அந்த ரகசியத்தை உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்களா? சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். சொல்ல மாட்டாங்க. அப்போ இதை சொல்கிறாங்கன்னா என்ன, அது குபேரனை சொல்லி தங்களுக்கு லாபத்தை எடுக்கிறதுக்காக அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கலாம், அவ்வளவு தான். குபேரனை சொல்லி இப்போ எனக்கு குபேரன் இருக்கிற இடத்த தெரிஞ்சதுன்னா நான் எதுக்கு உங்களுக்கு காமிக்கணும்? அதை நீங்கள் என்ன மாதிரி வசதி ஆகிட்டீங்கன்னா என்னால் ஏற்றுக்க முடியுமா? நம்ம பங்காளி மாமன் வச்சானாலே ஏற்றுக்க முடியாதே. அப்போ வந்து இது என்னென்னா இது ஒரு ரூட், அவ்வளவு தான். இப்போ குபேரனை பற்றி பேசணும்னா முதல்ல ரெண்டு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். சங்க நிதி பதும நிதினு கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன, யாருக்காவது தெரியுமா? கேள்விப்பட்டதில்ல, கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் என்னன்னு தெரியாது. சங்க நிதி அப்படிங்கிறது 14 சைஃபர் ஒன்று போட்டு எவ்வளோ வரும், 1, 10, 100, 1000, 10,000, 1,000 அப்படின்னு கூட்டிகிட்டே வாங்க. பதும நிதிங்கிறது 36 0. ஓ, இது அமெரிக்க டாலர் இல்லையா, இந்திய டாலர் இல்லையா, என்ன ஒரு டாலர்லையா, பவுன்ஸ்லையா, என்ன கணக்கு இது? அப்போது நம்ம நம்மளோட தமிழ் நம்மளோட இந்திய கல்ச்சரத்தில் என்ன பண்ணாங்கன்னா குபேரனுக்கு வந்து இதுக்கு பேர் சங்க நிதி, இது பதும நிதின்னு பேர். அப்போ ஒன்றுக்கு பக்கத்தில் ஒரு 14 பூஜ்ஜியங்களை போட்டால் என்ன வேல்யூ வருதோ அது சங்க நிதி. அப்புறம் வந்து ஒன்றுக்கு பக்கத்தில் 36 பூஜ்ஜியம் போட்டால் என்ன எண்ணிக்கையோட மதிப்பு வருதோ இதுக்கு பதும நிதின்னு பேர். இந்த ரெண்டு நிதியும் குபேரன்ட்ட இருக்கிறதா புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விதம். அவர் வந்து கீரி தோல் இருக்கு இல்லையா, நம்ம பர்ஸ் வச்சுருக்கீங்கள, கீரியோட வாகனத்தில் தான் அவர் இருப்பார். அவருடைய தோட்டத்தில் பொண்ணும் மணியுமாக விளைஞ்சிக்கிட்டே இருக்கும். நம்ம வீட்டில் வந்து கத்திரிக்காய் வச்சா கூட சரியாக விளையாது, அவரோட தோட்டத்தில் விளையிற பயிர்கள் எல்லாமே பொண்ணும் மணியுமாக விளைஞ்சிக்கிட்டு இருக்குமா. அப்போது அங்கேருந்து எடுக்கும்போது இந்த சங்க நிதியும் பதும நிதியும் குபேரன்ட்ட இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த நிதிக்கு இந்த குபேரனுக்கு வந்து உரிய கிரகமாக 9 கிரகங்களில் சந்திரன் எடுத்துக்கிறோம். உங்கள் ஜாதகத்தில் எந்த இடத்துல சந்திரன் இருக்குது? இப்போ நம்ம பார்த்தோம்ல, குரு வந்து தான் இருக்கிற இடத்துலேருந்து 5, 7, 9 இடத்தை பார்ப்பார், சனி வந்து தான் இருக்கிற இடத்துலேருந்து 3, 7, 10 இடத்தை பார்ப்பார் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு கிரகங்களும் தான் இருக்கிற இடத்துலேருந்து 7 இடத்தை பார்க்கும், செவ்வாய் வந்து 4, 7, 8 பார்க்கும். இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி கண்டுபிடிச்சி நீங்கள் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு அந்த குபேரனுடைய செல்வம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ரொம்ப முக்கியமான கேள்வி, என்னுடைய குருநாதரை பற்றி இப்போ நான் சொல்லணும். நான் வந்து பத்திரிகையாளராக வரலாற்று ஆர்வலராக ஒரு பக்கம் போயிட்டு இருந்தால் கூட எனக்கு கிடைச்ச தொடர்பு தான், என்னை வந்து நீங்கள் சினிமாவுக்கு போகணும் அல்லது தொலைக்காட்சிக்கு போகணும்
அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கான கால்குலேஷன் என்னங்கிறதையும் சொல்லி கொடுத்துட்டு சொல்லும்போது சொன்னார். அப்போது இந்த குபேரன் இருக்கிற இடத்த வந்து நான் வந்து சொல்லி கொடுக்கலாம் ஒரு ஒரு ஜாதகத்துலேயும், அப்படி சொல்லி கொடுத்தா உங்களுக்கு குபேர சாபம் வரும்னு ஒரு பாயிண்ட்டு சொன்னார். குபேர சம்பத்து அப்படின்னு சொல்கிறோம்ல ஒரு பேர், குபேரன் வந்து முழுக்க முழுக்க சந்திரனுக்கு நெருக்கமானவர். சந்திரன் உச்சமாக கூடிய இடம் வந்து ரிஷபம், சந்திரன் ஆட்சி பெற இடக்கூடிய வந்து கடகம். இப்போ இந்த ரெண்டு ராசியில் பிறந்தவங்க எல்லாருக்கும் குபேரன் ஃபேவர் பண்ணிவிடுவாரா? பண்ண மாட்டார். அப்போது ஒரு பெரிய கோடீஸ்வரம் ஒரு ஊரில் இருக்கார். அவர் கோடீஸ்வரனுங்கிறது மட்டும் எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு மனிதன் போய், ரொம்ப நெருக்கடியில் இருக்கேன், என் ஒய்ஃப் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, சீரியஸாக இருக்காங்க, இல்லை என்னோடய பையன் வந்து நல்ல மார்க் எடுத்துட்டான், மேலே படிக்கிறதுக்கு பணம் இல்லை, நீங்கள் கொஞ்சம் ஃபீஸ் கட்டுங்க சார்னு கேட்குறாரு. அவர் இப்படி பார்த்துட்டு முன்ன பின்ன பார்த்ததில்லை, சரி பரவாயில்ல நமக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு தேவையான ஃபீஸ் எடுத்து கொண்டு போய் கட்டி இங்கே பசங்களுக்கு கொடுத்தோன்னா இவர் எவ்வளோ சந்தோஷமடைவார், உண்மையிலே சந்தோஷப்படுவார். போய் கட்டிட்டு ஒரு வேலையை பார்த்தாருன்னா நல்லாயிருக்கும். அதை விட்டுட்டு இவர் வீட்டுக்கு வந்து சேர்றதுக்குள்ளே யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் அவர் பணம் கொடுப்பார்னு சொல்லி காலையில் ஒரு 100 பேர் அவங்க வீட்டு வாசலில் போய் நின்னாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பணக்காரனுடைய கோபம் யார் பக்கம் திரும்பும்? முதல் கொடுத்தவர்கிட்ட. அப்போது குபேரனுடைய சொத்து இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குதுன்னு நீங்கள் காட்டி கொடுத்தீங்கன்னா அவன் சொத்தை கூறு போகிறதுக்கு நாம யார்? இது புராண கதையாக இருக்கட்டும், உண்மையாக இருக்கட்டும், அடுத்தது வேலை. உதவி செய்கிறதுங்கிறது வேற, நம்ம போய் அள்ளிட்டு வர்றதுங்கிறது கொள்ளை அடிக்கிறது இல்லையா? அப்போ நம்ம அந்த கொள்ளை அடிக்கிறதுக்கு ரூட்டை போட்டு நம்ம கொடுத்தோம்னா இந்த பேரில் ஜோசியம் சொல்கிறவனுக்கு குபேரனோட சாபத்துக்கு ஆளாகும். ஒன்று. அடுத்தது, அப்போ நீங்கள் நல்லா இருந்துக்கிட்டே இருக்கீங்க, ஏதோ நார்மலாக சம்பாதிக்கிறீங்க, சிரமம் இருக்குது, நெருக்கடி இருக்குது, ஒரு தாளுக்கு திடீர்னு படிக்காதவன் தானே ரஜினிகாந்த் நடித்த படம், படிக்காதவன். தங்கச்சி நாய் கட்சிச்சு பண்ணு கூட ஜனகராஜ் பேசிகிட்டு இருப்பார், வாழைப்பழத்தை தள்ளிட்டு வருவார் வண்டியில், திடீர்னு லாட்ரி சீட்டு விழுந்துடும். அவரோட லைஃப் ஸ்டைலே என்டையராக மாறி எல்லாத்தையும் இழந்துட்டு கடைசியாக அவர் ரஜினி வரும்போது பார்த்திங்கன்னா திரும்பவும் பழ வண்டியை தள்ளிட்டு நிற்பார். அப்போது நார்மலாக இருக்கிற மனுஷனுக்கு திடீர்னு ஒரு மிகப்பெரிய வசதியோ செல்வத்தையோ கொடுத்துட்டா அவனுடைய பழக்க வழக்கங்கள் மாறுமா மாறாத? எப்படியாவது கொஞ்சம் லைஃப்பில் மேலே வந்தால் போதும்னு நினைக்கிறவன் ட்ரிங்க்ஸ், காஸ்ட்லி ட்ரிங்க்ஸ், அடுத்தது என்னென்ன கெட்ட பழக்கங்கள் இருக்கோ எல்லாம் வரும், எல்லாம் வந்து கடைசியாக நோய் முத்துறப்போ செல்வமும் அழியும். அப்போ கடைசியாக அவர் என்ன நிலைமைக்கு ஆவார்? அதனால் கடவுள், இயற்கை, கடவுளை நம்மனால் ஸ்பிரவில்ல, இயற்கை, இயற்கை எனக்கு என்ன கொடுத்துருக்குதோ அதை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறேங்கிற மனநிலையில் வரணும். இது எல்லாமே குபேரனை கண்டுபிடிச்சி கொடுக்கறது. குபேரனை நான் கண்டுபிடிச்சேன்னா நான் எதுக்கு உங்கள்கிட்ட சொல்லணும்? குபேர சாபத்துக்கு ஆளாயிரும். உண்மையிலே எனக்கு தெரிஞ்சு நான் சொன்னேன்னா குபேரனோட சாபம் என்ன இருக்கும்? குபேரனுக்கு இந்திரனோடக்கு என்னென்ன அம்சம்? துணி, அரிசி, சாப்பாட்டில் கையை வச்சிரும், துணிமணியில் கையை வச்சிரும், தண்ணி, ஒரு மனுஷனோட அடிப்படை தேவைகள் உணவு நீர், இந்த இதிலெல்லாம் கையை வைக்கிற அளவுக்கு நமக்கு வந்து சாபத்தை கொடுத்துரும். அதனால் இது சும்மா பேசுகிறதுக்கு நல்லாயிருக்கும், அதனால் இது யாருக்கு என்ன பாதிப்பு வரும்னு தெரியாது. நமக்கு கடவுள் என்ன கொடுக்குறாரோ அதை ஏற்றுக்கும், இயற்கை என்ன கொடுக்குதோ ஏற்றுக்கும், போராடுவோம், முயற்சி பண்ணுவோம், அதை அப்படி தான் பார்க்கணும். குபேரன் இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து அவர் எப்படி அங்கே தான் இருக்காருன்னு எப்படி தெரியும் உங்களுக்கு? உறுதியாக சொல்லுங்கள். யாராவது ஒருத்தன் காணா போனாலும் நம்மளால் கண்டுபிடிக்க முடிய மாட்டேங்குது. குபேரனுங்கிற ஒரு கேரக்டரை எங்கேருந்து நீங்கள் கண்டுபிடிப்பீங்க? அதாவது ஜோசியத்தை வச்சு பிழைப்பு நடத்துவர்கள் இந்த மாதிரி சொல்லலாம். அதனால் இதை ஒன்றும் பெருசாக எடுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ சார் இந்த குபேரன் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது இலங்கைக்கும் குபேரனுக்கும் இடையில வந்து ஒரு வரலாறு ரீதியான ஒரு புராண ரீதியான தொடர்பெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கே தெரியும். குபேரன் என்பவர் வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சங்கு நிதி, பதும நிதி, என்னென்னா எண்ணில் அடங்காத நிதிகளுக்கு சொந்தக்காரராக இருக்கும்போது அண்மை காலத்தில் இலங்கையில் இருக்கிற பொருளாதார பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இப்போ குபேரன் இலங்கையை கைவிட்டார் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாமா? நல்ல கேள்வி கேட்குறீங்க. இந்த கேள்வியை போகிறதுக்கு முன்னாடி நான் இப்போ ஜோதிட நிகழ்ச்சியில் உங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லியிருக்கேன், என்னுடைய குருநாதரை பற்றி நான் சொல்லி ஆகணும். அவர் தான் வந்து உலகியல் ஜோதிடம்ங்கிறத வந்து ரொம்ப எல்லாருக்கும் எளிமைப்படுத்தி எழுதியிருக்காரு. நெல்லை வசந்தன், இப்போது இல்லை ஒரு வருடம் ஆயிடுச்சு ஒரு காலமாகி, நெல்லை வசந்தன் வந்து உலகியல் ஜோதிடத்தை பற்றி எழுதியிருக்காரு. அந்த உலகியல் ஜோதிடத்தை பற்றி அவர் எழுதும்போது பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு வந்து நீங்கள் சிம்மராசி, அவங்க அந்த பாப்பா ரிஷபராசி, இப்படி ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு ராசி இருக்கும் இல்லையா? அதே போல் நம்ம ஒரு நாடு இருக்கு இல்லையா, நாம் இருக்கிற ஊர் இருக்கு இல்லையா, இந்த ஒரு ஒரு ஊரும் ஒரு ஒரு ராசிக்கு உட்படும். அப்போ இலங்கை என்ன ராசியில் வருதுன்னு நம்ம பார்க்கணும். இலங்கை என்ன ராசியில் வருதுன்னா உதாரணத்துக்கு இப்போ தனுசு ராசின்னு வச்சுக்கோங்களேன், மகர ராசின்னு வச்சுக்கோங்களேன். இங்கே உள்ள இலங்கை சுதந்திரம் அடைஞ்ச நாள்னு ஒன்று இருக்குல்ல, 1948 சுதந்திரம் அடைஞ்சதில்ல, அப்போ என்ன கிரக நிலைகள், எந்த டைம்னு போட்டதை எடுத்து இப்போ எதது என்னென்ன கிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்னென்ன சிக்கல்களை கடந்து வந்திருக்குது, இதை எப்படி தீர்வு காணலாம் அப்படின்னு சொல்ல முடியும். இதுக்கு ஏன் உதாரணம் சொல்லேன்னா, அந்த ஜெயவர்த்தன ராஜீவ்காந்தி ஒப்பந்தம் இருக்கு இல்லையா 83-84, இந்த ஒப்பந்தம் 87, இந்த ஒப்பந்தம் கையெழுத்தான தினத்தை வச்சு இந்த ஒப்பந்தம் நிறைவேறவே நிறைவேறாதுன்னு அப்போ என்னுடைய குருநாதர் வந்து அப்போயே கட்டுரை எழுதியிருக்கார்.
தராசு வார இதழில் மின்மினின்னு ஒரு ஒரு துணை நூல் வந்துகிட்டு இருந்தது, ஒரு வாரம் மந்த்லி மாதிரி. அதில் அவர் அப்போயே எழுதியிருக்காரு அது ஆரம்பித்த டைம் அதுன்னு பார்த்துட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த உலகியல் ஜோதிடத்தில் நிலப்பகுதி, இப்போ உதாரணத்துக்கு சுனாமி வந்துச்சு இல்லையா, இப்போ பாருங்கள் பூகம்பம் வருது சில இடங்களில், கொரோனா வந்து உலகம் முழுக்க பரவலாக வந்துச்சு. இப்போது அந்தந்த ஒரு ஒரு இடத்துக்குமே அந்த ராசி வேலை பார்க்கும். இப்போது சுனாமி வரும்போது பார்த்திங்கன்னா அந்த வங்காள விரிகுடா கடலில் அந்த பக்கம் எவ்வளோ பேர், இந்தோனேஷியா, ஜாவா, சுமத்ரா, எத்தனை பேர் இறந்தாங்க. அப்போ அவங்க எல்லாருக்கும் ஜாதகத்தில் இத்தனை வந்தது இறப்பாங்கிறது யாரும் நிர்ணயிக்க முடியாது இல்லையா. அப்போ தனி மனித ஜாதகங்களை தாண்டி அந்த ஏரியாவோட ஜாதகமும் வேலை பார்க்கும், அந்த நாட்டோட ஜாதகமும் வேலை பார்க்கும். அதை வச்சு நம்ம வந்து அதே மாதிரி அரசியல் இயக்கங்களுக்கும் அந்த கட்சி தொடங்கப்பட்ட தேதி, அந்த நேரம், கட்சி இப்போதைக்கு தலைவர்களாக இருக்கக்கூடிய அவங்களுடைய ஜாதகம், இது எல்லாத்தையும் வச்சு கணிச்சாதான் இதை தெளிவாக சொல்ல முடியும். சொல்ல முடியும், நான் சொல்கிறேன்னா இல்லையே மற்றவங்க சொல்கிறாங்களாங்கிறது முக்கியம் இல்லை, சொல்ல முடியுங்கிறது உண்மை. அந்த மாதிரி நம்ம இலங்கைக்கு ஒரு நாளைக்கு பார்க்கலாம் சார். இப்போ வந்து நம்ம அந்த ராசி வந்து ஒரு ஜாதகத்தில் இருக்கிறது பற்றி, ஒரே குடும்பத்தில் இருக்கிறத பற்றி கேட்டீங்க. அதில் வந்து நீங்கள் இப்போ வருவாய் பற்றி ஒரு சில விஷயங்களை சொல்கிறேன்னு சொன்னீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இது எல்லாருமே வந்து அவசியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஒருத்தவங்களுக்கு எப்போ வருவாய் வரும்னு எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும்ல. ஆமாம், மாத சம்பளம் வாங்குறவங்களுக்கு மாதம் மாதம் வருவாய் வந்தாலும் அவங்க எப்போ சில மாதங்களில் தான் மிச்சப்படுத்துகிற மாதிரி வரும், இல்லைன்னா இஎம்ஐ அந்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு